குற்றச்சாட்டு. நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று தெரிந்தவுடன் இப்பொழுதிருந்தே அவர்களுடைய தோல்விக்கான காரணங்களை அவர்கள் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதிமுறை மீறலும் இல்லை, முறையாக நடைபெறுகிறது. மக்களோடு இருக்கிறோம், மக்களோடு வாழ்கிறோம், மக்களோடு உண்கிறோம், மக்களோடு உறங்குகிறோம். அவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அதுவும் அதே மாதிரி தான், வேற எதுவும் பேசுறதுக்கு விஷயம் இல்லைங்கிறதுனால இத மாதிரி சொல்றாங்க. எங்களுடைய கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி, ஒரு லட்சியம் நிறைந்த கூட்டணி. இந்த நாட்டில் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்கிற ஒரு கூட்டணி. எனவே நாங்கள் அதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய கூட்டணிக்கு வாக்களித்தால் அதனால் பலன் இல்லை என்று சொல்வதற்கு சீமான் அந்த வாதம் சரியில்லாத வாதம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர். ஒரு இலாக்கா என்பது அமைச்சரை பொறுத்து மட்டுமே அல்ல, அந்த இலாக்காவில் செயலாளர் இருக்கிறார்கள், அவருக்கு கீழே நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒரு திட்டத்தை வகுப்பது மட்டும்தான் அரசாங்கம், ஒழிய அதனை நிறைவேற்றுவது என்பது அதிகாரிகள். அமைச்சர் எங்க இருந்தாலும் அரசாங்க பணிகள் நடைபெறும். கோப்புகளில் அவரிடம் கையெழுத்து வாங்கணும், அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே போய் வாங்கிக்கலாம். அதனால் எனக்கு தெரிந்து எந்த பணியும் நடைபெறாமல் இல்லை. நம்முடைய அமைப்பில் எல்லா பணிகளும் நடைபெறும், அப்படித்தான் இருக்கிறது. திரு வாசன் எப்படி சொன்னார் என்பது எனக்கு புரியுது. சொத்து வரி, இந்த மின் கட்டண உயர்வை உங்களுக்கு மும்முனை தாக்குதல் வந்து மக்கள் மேலே தாக்கப்படுவதாக சொல்லி வந்து அந்த ஜிகேவசன் பேசி பேசியிருக்காருன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்கு. மக்கள் அவ்வாறு நினைக்கவில்லை. ஏன்னா நன்மை செய்வதும் வரி விதிப்பதும் இரண்டும் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. சில துறைகளில் வரிகளை விதிக்கத்தான் வேண்டும், அதிலிருந்து கிடைக்கிற பணத்தை வைத்து வேறு சில துறைகளுக்கு பெரிய அளவில் செலவு செய்தல் வேண்டும். அரசாங்கம் பணத்தை எங்கிருந்து பெறுகிறது? அது உற்பத்தி செய்வதில்லை, மக்களிடமிருந்து தான் பெறுகிறோம், அதை மக்களுக்கு திருப்பி தருகிறோம். எனவே இதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் அதை பெரிதுபடுத்த விரும்புகிறார்கள், அது வெற்றி பெறாது. அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, எப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மோடியோடு சேர்ந்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு இருண்ட காலம் ஆரம்பித்து விட்டது. இருண்ட காலத்தினுடைய உச்சியில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வெளிச்சம் வரும் என்று நான் கருதவில்லை. பாஜக மாநில அண்ணாமலை வந்து எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் பிரச்சாரம் அவர் செஞ்சாருன்னா பிரச்சாரம் செய்யணும் சொல்லாரு அப்படின்ற இவரே வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்று கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணாமல இளம்பவனவர்கள் பிரச்சாரம் செய்தால் அதுவே எங்கள் வெற்றிக்கு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி இருக்கின்றார் அப்படின்னு கேட்கிறார். பிரச்சாரம் பீரங்கி என்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்க வந்துங்க அண்ணாமலை குழப்பத்தில் இருக்கிறார். ஏன்னா இந்த தேர்தலையே ஏதோ அவர் நடத்தலாம்னு நினைச்சாரு. இப்போ எடப்பாடியும் என்ன சொல்லிட்டாருன்னா, பாரதிய ஜனதாவிடமிருந்து விலகி நின்று நாங்கள் தேர்தலை நடத்துவோம் என்று சொல்லிட்டார். எனவே அவர் பெரிய குழப்பத்தில் இருக்கார், ஏதாவது சொல்லியிருப்பார். கனதா விட்டுருவோம். அதிமுகவை வீழ்த்தி பாஜக வளர்ந்துட்டு வந்து ஒரு காலத்தில் நடக்காது. பாரதிய ஜனதாவிற்கு அதை போன்ற ஒரு நப்பாசை உண்டு. ஏன்னா பல மாநிலங்களில் அவர்கள் அதை செய்தார்கள். உதாரணமாக மகாராஷ்டிராவில் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய சிறந்த தோழமை கட்சி சிவசேனா, அதை ரெண்டாக உடைச்சி அதிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக ஆக்கி அவரை பொம்மையாக வைத்திருக்கிறார்கள். வடகிழக்கு மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை பணம் கொடுத்து கவிழ்த்தார்கள். எனவே இந்த ஜனநாயக விரோத போக்கு அவர்களிடம் உண்டு. அதிமுகவையும் அவங்க அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
அவர்களும் வெற்றி பெற முடியாது, அதிமுகவும் வெற்றி பெற முடியாது. ஏன்னா எங்கள் அணி அதை விட பலமான அணி, கொள்கை ரீதியான அணி. பாஜகவுக்கு எதிர்காலம் இருக்கா தமிழகம்? நிச்சயமா இருக்கா, நிச்சயமா. நீங்கள் சென்ற தேர்தலில் 23 இடங்களில் போட்டியிட்டார்கள், 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க. இன்றைய தலைவரும் வெற்றி பெற முடியல, அன்றைய தலைவரும் வெற்றி பெற முடியல. நாங்கள் அப்படி இல்லை, 25 இடங்கள் பெற்று 18 இடங்களில் வெற்றி பெற்றோம். எங்களுடைய வாக்கு சதவிகிதம் 72%. ஒன்றுமே இல்லாமல் நான் அதான் அவங்கள வந்து காகித புலின்னு சொல்கிறதுக்கு காரணம் பேப்பர் டைகர் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த தேர்தலில் தெரியுமே, இந்த இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதாவினுடைய நிலை என்ன என்பது தெரியும்.